தற்போது ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார் சசிகலா. அங்கு அவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு இந்த இது சாத்தியப்பட்டிருக்கிறது. அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அங்கு தொண்டர்கள் புடைசூழ அவர் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை 50 ஆண்டுகளை அஇஅதிமுக என்ற இயக்கம் நிறைவு செய்யக்கூடிய இந்த பொன்விழா கொண்டாட்டத்தை ஒட்டி ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு சசிகலா வருகை தந்தது மிக முக்கியமான அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய பெங்களூருவிலிருந்து சிறையிலிருந்து வெளியேறியவர் இங்கு வருவதற்கான முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அப்போது பராமரிப்பு காரணங்களுக்காக இது நடைபெறாமல் போகிறது. நாளைய தினம் அஇஅதிமுக 50 ஆண்டுகளை நிறைவு செய்து பொன்விழா கொண்டாட்டத்திற்கு தயாராகக்கூடிய இந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து திருமதி வி கே சசிகலா அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த இடத்திற்கு வருவதற்கான அனுமதியும் போலீஸ் பாதுகாப்பும் கோரப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொண்டர்கள் புடைசூழ அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கிறோம். ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 30 வருட தோழி தன்னுடைய அக்கா என்று அழைக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய நினைவு இடத்திற்கு வருகை தருவதற்கான வாய்ப்பு தற்போது பொன்விழா ஆண்டை ஒட்டி அவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கண்ணீர் விட்டு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் இன்று 10:30 அளவில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் வருகை தருவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவருடைய அந்த பயணம் இன்றைய தினம் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 200க்கும் அதிகமான தொண்டர்கள் அந்த இடத்தில் குழுமியிருக்கிறார்கள். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக முழுமையாக தொண்டர்களுடைய வருகை என்பது நடக்கவில்லை என்று ஒரு தரப்பில் கூறப்படுகிறது. இருந்தபோதும் அந்த இடத்தில் தொண்டர்கள் புடைசூழ தற்போது அங்கு ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த இடத்திற்கு வந்த அவர் தன்னை உணர்வுபூர்வமாக கண்ணீர் விட்டு அழுது அந்த காட்சிகளையும் தற்போது நாம் நேரலையில் பார்க்கிறோம். அதிமுகவை தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதிமுகவுக்கு கைப்பற்றுவேன் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவருடைய முதல் அந்த அரசியல் பயணத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் அரசியலிருந்து ஒதுங்குகிறேன் என்று கூறிவிட்ட பிறகு மீண்டும் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கான அந்த தொடர் நகர்வுகளை அவர் நடத்தி வந்தார். இந்த நிலையில் நாளைய தினம் அஇஅதிமுகவினுடைய பொன்விழா ஆண்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழலில் இவருடைய பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
இந்நிலையில் தன்னுடைய தொண்டர்களுடன் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்த அவர் மலர் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இன்றைய தினம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான முன் அனுமதி அவர் ஏற்கனவே பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல தொண்டர்கள் கையில் அஇஅதிமுகவுடைய கொடி இருப்பதையும் அதேபோல அஇஅதிமுக கொடி பொருத்தப்பட்ட காரில் அவர் வந்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும், தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை சமீப காலமாக ஆடியோ மூலமாகவும் சசிகலா கூறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் இந்த சசிகலாவுடைய இந்த பயணத்திட்டம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதுவும் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக பார்க்க முடிகிறது. சசிகலாவால் அஇஅதிமுகவில் எந்த பிளவையும் ஏற்படுத்த முடியாது, என்ன தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது உள்ளிட்ட கருத்துக்களையும் கூறி வந்திருக்கிறார்கள்.